அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யான் வேதிக் என் அபக்க சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேதிக் மேக்ஸ் தான், கிராண்ட் மாஸ்டர் லெவல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாலினாமியல்ஸை டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 5x² + 3x + 3 = 2. இப்போ நம்ம நார்மலாக டிவிஷன் போட்டு எடுக்கும்போது இப்படி எடுப்போம். ஸோ இதே வந்து நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் தான் நம்மளவே படிச்சிருப்போம். ஸோ இது ஈஸியாக வேதிக் மேக்ஸில் போட்டுடுற போகிறோம். 5x² + 3x + 3 இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும், x + 2 டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ண வேண்டிய ஃபேக்டரை சால்வ் பண்ணிக்கிறோம். x + 2 = 0 போடுறோம், x = -2 போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண வேண்டியது -2 தான். சிந்தட்டிக் டிவிஷன் போடுவோம். ஸோ இப்போ நம்ம இதை எழுதும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, எல்லாம் ஆர்டராக இருக்கான்னு பார்க்கணும். டிகிரி வந்து கரெக்டாக குறைஞ்சிட்டே வருதா அப்படின்னு பார்க்கணும். 5x² + 3x + 3 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அதோட கோஷன்ஸை மட்டும் எழுதணும். x2 கோஷன், x கோஷன் கான்ஸ்டன்ட் டேர்மு. இதை எழுதியாச்சு. இதை நம்ம டிவைட் பண்ண வேண்டியது இதால் -2. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே 0 தான் வச்சுக்கணும். ஸோ 5 - 0 இல்லை 5 + 0 எப்படினாலும் சால்வ் பண்ணால் கீழே என்ன வரும், 5. இப்போ வந்த 5-ஐ இது கூட மல்டிப்பிள் பண்ணணும். 5 × -2 - 10. 5 × 2 = 10, மைனஸ் இருக்கிறதுனால -10. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் -7. இப்போ இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி மல்டிப்பிள் பண்ணணும். மல்டிப்பிள் பண்ணால் என்ன வரும், -14. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அதனால் +14. ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல -10 போட்டோன்னா 2 மட்டும்தான் மைனஸ் இருந்துச்சு, 5 மைனஸ் கிடையாது. இங்கே ஏன் +14 போடுறோன்னா, -2 ஒரு மைனஸ் இருக்குது, -7 ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸும் மல்டிப்பிள் ஆகி 14. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 17. அவ்வளோதான். நமக்கு வந்ததில் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் என்ன இருந்ததோ அதை ரிமைண்டர்னு எழுதிடணும். இங்கே இருக்கிறத நம்மளோட பாலினாமியலாக எழுதணும். அதாவது இது லாஸ்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட், இதுக்கு முன்னாடியே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிகிரியாக எழுதிக்கணும். அப்போ 5x, நம்ம இப்போ எக்ஸ்டர்மில் தான் வேரியபிள் படிச்சுட்டு இருக்கிறதுனால இது கான்ஸ்டன்ட், இது ஃபர்ஸ்ட் டிகிரி. ஸோ 5x, இப்போ 5x - 7 குவாஷன்ட், 17 ரிமைண்டர். அவ்வளோதான். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டிவைட் பண்ணி எழுதுறத விட இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் போட போட உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.